Hello friends, welcome to Dhanalakshmi Varieties. இன்னைக்கு எப்படி வெஜிடபிளே இல்லாம வெஜிடபிள் பிரியாணி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு நான் எந்த வேறு வெஜிடபிள்ஸும் சேர்க்க போறது இல்ல. வெங்காயம் தக்காளி மட்டும் தான் சேர்க்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துர்க்கேன். 3 பேர் சாப்பிற மாதிரி. அதுல 2 கப் தண்ணி ஊத்தி நான் ஊற வச்சிருக்கேன். ஒரு 20 நிமிஷம் ஊறினா போதும். இப்ப அடுப்புல சட்டியை வச்சி அதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் 2 பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் மசாலா பொருளாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒன்று ஒன்றா போடணும். ஃபஸ்ட்டு பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன், செகண்டு பட்டை போட்டிருக்கேன், இது வந்து ஜாதி பத்திரி, 3 ஏலக்காய் போட்டிருக்கேன், 1 அன்னாசி பூ போட்டிருக்கேன், 2 மராத்தி மொக்கு போட்டிருக்கேன். இதோட 2 கிராம்பும் போட்டுக்கலாம் நீங்கள். இது நல்லா வறுபட்டதும் வெங்காயம் போடணும். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீல வாக்கில் ஃபஸ்ட்டு அதை போட்டு வதக்கணும். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். நான் இஞ்சி பூண்டை தட்டி போட்டிருக்கேன். ஏன்னா நாங்கள் இப்போ காய்கறி எதுவும் சேர்க்க போகிறது இல்லையா, போகிறது இல்லை. அதனால் நமக்கு கிரன்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக இண்டி பூண்டு தட்டி போட்டிருக்கேன். அது இன்னும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அதுக்கப்புறம் 1 பெங்களூர் தக்காளியை அரிஞ்சு போட்டிருக்கேன். பெங்களூர் தக்காளிக்கு ரொம்ப டேஸ்ட் இருக்காது, அதனால் நான் கொஞ்சோட்டு டொமேட்டோ பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கலரும் கொடுக்கும், டொமேட்டோட டேஸ்ட்டும் இருக்கும். 1-2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நாட்டு தக்காளியை நல்லா மிக்சியில் அடித்து நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ புதினா கொத்தமல்லி இருக்குதுன்னா அதை போட்டுக்கலாம். இப்போ மசாலா பொடியெல்லாம் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் காரப்பொடி போட்டுக்கிறேன். காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு பச்சை வாசனம் போகிற அளவுக்கு வதக்கணும். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். நான் 1 கப் அரிசி எடுத்துருக்கேன், அதனால் 2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் நான் உப்பு போடலை, ஏன்னா வெஜிடபிள் ஸ்டாக் வச்சு தான் நான் செய்ய போகிறேன். அதனால் அதுலேயே உப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து உப்புலாம் சேர்க்கலை. இந்த வெஜிடபிள் ஸ்டாக் வச்சு தான் செய்ய போகிறேன். இதுக்கு காய்கறி போட வேணாம். இந்த பிரியாணிக்கு காய்கறி போடாமே காய்கறியோட ஃப்ளேவர் அப்படியே இருக்கும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நான் 4 கியூப் எடுத்திருக்கேன். இதில் உப்பு போதுமான அளவு இருந்ததுனால நான் தனியாக உப்பு எதுவும் போடலை. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு போதுமா வேணுமான்னு பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம். நான் 4 கியூபையும் நல்லா உடச்சி விட்டு போடுறேன். அப்போ தான் சீக்கிரம் கரையும், இல்லைன்னா கரைஞ்சிடுச்சா இல்லையான்னு நமக்கு தெரியாமே இருக்கும், திட்டு திட்டு அங்கங்கே இருக்கும். நல்லா கொதிக்க விடணும், அப்போ தான் அந்த கியூப் வந்து கரையும், வெஜிடபிள் ஸ்டாக் வந்து ஃபுல்லாக வந்து மிங்கிள் ஆகும். இப்போ நம்ம அரிசியை வந்து நல்லா வடிச்சுட்டு ஈரம் இல்லாமல் போடலாம். தண்ணி இல்லாமல் போடணும். இப்போ நான் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பும் பார்த்துக்கலாம், உப்பு கரெக்டாக இல்லையான்னு பார்த்து வேணால் போட்டுக்கணும் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு நான் மூடி வச்சிடுறேன். 5 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து ஒரு தடவை கிளறி விடணும். அப்போ கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம் புழியணும். ஒரு 2 ட்ராப்ஸ் எலுமிச்சம்பழம் புழிஞ்சிங்க அப்படின்னா
அரிசி உடையாமல் உதிரி உதிரியாக வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டு கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா ரைஸ் வெந்திருக்கும், நல்லா உதிரி உதிரியாக நீட்டு நீட்டு அரிசி சூப்பராக இருக்கும். இவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சி வெஜிடபிள் ஸ்டாக் பிரியாணி. காய்கறி எதுவுமே போடாமல் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு பிரியாணி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.